வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்கள் அதிக அளவில் வாக்களித்து சாதனை படைக்க வேண்டும். பிரதமர் மோடி வேண்டுகோள். தமிழகத்திற்கு வெள்ள நிவாரணமாக மத்திய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. பிஜேபி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் மறுப்பு. திமுக அதிமுக இரண்டுமே ஊழல் நிறைந்த பங்காளி கட்சிகள். அண்ணாமலை குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு வருமாறு பல்வேறு கட்சிகளிடமிருந்து அழைப்பு வருகிறது. சீமான் தகவல். சிறந்த நடிகருக்கான விருதினை ஓபிஎஸ்க்கு தான் தர வேண்டும். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழப்பார்கள். ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டம். விஜயதாரணியின் எம்எல்ஏ பதவி ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார் சபாநாயகர் அப்பாவு. மக்களவை தேர்தலோடு இடைத்தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்ப்பு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து விஜயதாரணி சென்றது துரதிருஷ்டவசமானது. நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பேட்டி. மடிப்பிச்சை எடுத்தாவது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன். இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி தலைவர் மன்சூர் அலிகான் தகவல். சென்னை பள்ளிக்கரணை அருகே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இளைஞர் ஆணவ கொலை. பெண்ணின் சகோதரர் உள்ளிட்ட 6 பேர் கைது.